ஆந்திர மாநிலம் ராஜம்பாளையத்தில் அம்மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு கோயில் கட்டுவதற்கான பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. YSR காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கோபால்புரம் தொகுதி எம்எல்ஏ வான வெங்கட்ராவ் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு கோயில் கட்ட முடிவு செய்து வேத மந்திரங்கள் முழங்க பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவும் நடத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறும்போது மக்கள் கேட்காமலேயே ஜெகன்மோகன் ரெட்டி பல நலத்திட்ட உதவிகளை செய்து வருவதாகவும் அதனால் வருங்கால தலைமுறையினரும் நினைவு கூறும் விதமாக ஜெகன்மோகன் ரெட்டிக்கு கோயில் கட்ட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பூமி பூஜை நிறைவடைந்துள்ள நிலையில் விரைவில் கோயில் எழுப்பப்படும் என்றும் எம்எல்ஏ வெங்கட்ராவ் தெரிவித்தார். உலக அளவில் ஆப்பிள் நிறுவனத்திற்கு அடுத்தபடியாக பிராண்ட் எனப்படும் சிறந்த தரத்தின் அடையாளமாக முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் குழுமம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஃபியூச்சர் பிராண்ட் எனும் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி நடப்பாண்டில் அதிகபட்சமாக வாடிக்கையாளர்களை பெற்ற இரண்டாவது நிறுவனம் என்றும் மிகவும் மரியாதைக்குரிய அந்நிறுவனம் நெறிமுறைகளை கடைபிடித்து செயல்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. சின்ன வயசுல பிராண்ட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டான். வளர்ச்சி, புதுமையான தயாரிப்புகள் மற்றும் சிறந்த வாடிக்கையாளர் சேவை ஆகியவற்றுடன் மக்கள் அந்த குழுமத்துடன் வலுவான உணர்ச்சி ரீதியான தொடர்பை கொண்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பொருளாதார தலைநகரான மும்பை வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்த தருணத்தில் மும்பையில் நிகழ்ந்த திகிலான, நகைச்சுவையான மற்றும் நிகழ்ச்சியான வெவ்வேறு மூன்று சம்பவங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. கடந்த சில தினங்களாக மும்பையில் கனத்த மழை பெய்து வருவதால் நகரமெங்கும் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் இன்று காலை 104 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. ஏராளமான மரங்கள் முறிந்து கீழே விழுந்தன. பலத்த காற்றில் சிக்கிய தென்னை மரம் ஒன்று சுழன்று சுழன்று ஆடி சுற்றியிருந்த வீட்டில் இருந்த மக்களை திகிலடைய செய்தது. ஆனால் கடைசி வரை அந்த தென்னை மரம் முறியவில்லை. அடித்த காற்றுக்கு ஏற்றவாறு சுழன்றடித்து காற்றின் வேகத்திற்கு முறிந்து விடாமல் தன்னை காப்பாற்றிக் கொண்டது. மரம் பேயாடிய திகில் வீடியோ போல ஜாலியான வீடியோ ஒன்றும் இணையத்தில் பரவுகிறது. இப்படியெல்லாம் மும்பையில் மட்டும்தான் நடக்கும் என்று தலைப்பிட்டிருக்கும் அந்த வீடியோவில் சாலையில் ஓடும் வெள்ளத்தில் தெர்மோகோலில் படுத்துக் கொண்டே இரண்டு இளைஞர்கள் பயணிக்கிறார்கள். அமுகு டுமுகு அமால் டுமா
மும்பை மக்கள் எப்போதுமே மனிதாபிமான மிக்கவர்கள் என்பதை மற்றொரு வீடியோ எடுத்து காட்டியது. வடலா என்ற இடத்தில் மழை வெள்ளத்தில் சிக்கி தவித்த பூனை ஒன்று மோட்டார் சைக்கிள் மீது ஏறி தஞ்சமடைந்தது. அந்த பூனையை பார்த்த மோட்டார் சைக்கிள் உரிமையாளர் அதை மீட்டெடுத்து தன்னுடனேயே அழைத்துக் கொண்டு சென்றார். பாத்தீங்களா, ஆக கேட்டீங்களா, டிவியில தெரிஞ்சதா, சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஆக